ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து இஎம்ஐ கட்டுறது லோன் கட்டுறதை பற்றியெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் பேங்க் மேனேஜர் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இஎம்ஐ லோன்லாம் கட்டுறதுக்காக மூணு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு மாதம் முதல்ல எந்த மூணு மாதம்னு தெரிஞ்சுக்கோங்க மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதந்தான் வந்து கவர்மெண்ட் சொன்ன டைமு நிறைய பேர் ஜூன் வரையும் மே ஜூ ஏப்ரல் மே ஜூன் நினச்சிட்டாங்க ஜூனில் மார்ச் ஏப்ரல் மே வரையும் தான் மூணு மாதம் தான் அந்த மூணு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருப்போம் ஏப்ரல் நிறைய பேர் வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இப்போ மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே ஆனால் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்கௌண்ட்லேருந்து ப பைசா போயிட்டுருக்கு கிரெடிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுடைய இது உங்களுக்கு டைம் வேணும் கட்டுறதுக்கு அப்படின்னா உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும் இது பண்ணி நாலு இப்போ ஒன்று மூணு மாதம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க அதாவது இந்த இது எதுக்குன்னா கட் கட்டக்கூடாதுன்னு சொல்லலை உங்களால் கட்ட முடியல அப்படின்றப்போ கட்ட தேவையில்ல உங்களால் பணம் இருக்குது காசு எதுக்குன்னா வந்து கட்டலாம் மேக்ஸிமம் கட்டிடுறது தான் நல்லது எப்பவுமே அது இல்லாமல் இது எந்தெந்த லோனுக்கு இதெல்லாம் அப்ளிகேல் ஆகும் பார்த்தீங்கன்னா வெக்கல் லோனு ஹோம் லோனு அக்ரிகல்ச்சர் லோனு பர்சனல் லோனு அப்புறம் கிரெடிட் கார்டு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே அப்ளிகபிள் ஆகும் இல்லாமல் எந்தெந்த டைப் பேங்க் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கு ப்ரைவேட் பேங்க்கு அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு அதுபோல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு அப்புறம் கோஆப்ரேஷன் பேங்கு இந்த மாதிரி பேங்க்கில் வாங்க லோன் வாங்கியிருந்தாங்களோ வாங்கியிருந்திங்கனாலும் இது அப்ளிகபிள் ஆகும் அது நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா இப்போது இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவாங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட்டாவது குறைப்பாங்களா இல்லை குறைப்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது இப்போ வந்து மூணு மாதம் டைம் கொடுத்துருவாங்க அந்த மூணு மாதத்துக்கு வெறும் அமௌண்ட் மட்டும் கட்ட தேவையில்லை இந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் எப்படின்னா இதுவரை இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்க சொல்லி அந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல அப்படின்னு தான் வங்கிகள் இருந்து சொல்கிறாங்க பேங்க் சைடில் இருந்து வர விஷயங்கள்லாம் அப்படி அப்படிதான் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வட்டி குறைப்பை பற்றியோ வட்டி தள்ளுபடி பற்றியோ எதுவுமே சொல்லலை வட்டி வந்து எதுவும் குறைக்கிற ஐடியாவிலே இல்லை இப்போ உங்களால் கட்ட முடியலைன்னா மூணு மாதம் கழிச்சு கட்டலாம் ஆனால் அந்த மூணு மாத்துக்கும் வட்டி சேர்த்து நாலாவது மாதம் கட்ட மா கட்டுற தான் இருக்கும் உங்கள் இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகவே வேண்டி கம்மியாகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா கட்ட முடிஞ்சால் இப்போவே கட்டிவிடுங்க இப்போ கையில் காசு இருக்குது கட்ட முடியும் அப்படின்னா எவ்வளோ கட்டிடுறது தான் நல்லது முக்கியமாக அதுவும் கிரெடிட் கார்டு லோன்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வரையும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா அதனால் அது முடிஞ்ச வரையும் கட்டிவிடுங்க கட்டாமல் இருக்கிறதால நமக்கு தான் கொஞ்சம் பின்னாடி ப்ராப்ளமாக வரும் அதாவது எதுவும் எதுவும் தள்ளுபடி போன பொருள் குறைக்க போகிறதுல வட்டியெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு மூணு மாதம் கேப் ஆகல தான் கேப்புக்கு அப்புறம் மொத்தம் சேர்த்து கட்ட போகிறீங்க இப்போ இந்த மூணு மாதத்துக்கு வட்டி போடுவாங்க அதையும் சேர்த்து தான் நாலாவது மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கட்ட முடிஞ்சவங்க கட்டிடுங்க கட்ட முடிஞ்சவங்க கட்டிடுங்க வே டைம் வேஸ்ட் பண்ணது வந்து நமக்கு தான் வேஸ்ட்டு தான் எனக்கு கிடைத்த தகவல் படி இதெல்லாம் சொல்கிறேன் அதுபோல் உங்களுக்கு வேறு எதாவது விஷயம் வேணும் வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தகவல் சொல்கிறேன் இது நான் வங்கி அதிகாரிகள் சொன்ன தகவல் படி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ம மறக்காமல் நம்ம சேனல் நியூ திங்ஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வேணுமனால் உங்களுக்கு உடனே உடனே தகவல் கிடைக்கும் நன்றி